ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிகை பிரியா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே வெண்டைக்காய் புளிக்குழம்பு போட்டிருக்கேன். இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக 15 நிமிஷம் கூட ஆகாது, பாருங்கள் செம்மையாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும், எல்லாத்துக்கும் இது காம்பினேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை. வாங்க வீடியோக்கு போகலாம். வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன டம்ளரில் துவரம் பருப்பு பாருங்கள், துவரம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு உளுந்த பருப்பு, ரெண்டு வரமிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் வெண்டைக்காயை சாம்பார் தக்கன கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஈரம் போக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி பழம், சின்ன வெங்காயம் 5 வெங்காயம், ரெண்டு ரெண்டாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. புளி பாருங்கள், சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கல் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள். இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளிக்கிறத தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், இப்போ வெண்டைக்காயை போட்டுடலாம். வெண்டைக்காயை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த வளவளப்பு இருக்காது. வெங்காயம் போடும்போது உங்களுக்கு அந்த வளவளப்பு சேர்ந்துடும், அதனால் இதை தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தாளிக்கிறத தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இந்த குக்கரில் நான் வந்து இப்போ சாம்பார் வைக்கிறதுனால நம்ம இப்போ இதில் மாற்றிடலாம். இப்போ இதில் அந்த வெண்டைக்காயும் போட்டுடலாம்.
இதெல்லாம் உப்பு போட்டுக்கோங்க, சாம்பாருக்கான உப்பு. பருப்புலையும் நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இருந்தாலும் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள், சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். இதை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் இந்த சாம்பார் பொடி. அதுக்கப்புறம் பருப்பை வந்து இதில் கலந்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு விடலாம். இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா சாம்பார் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் புளி தண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு நல்லா பருப்பில் காய் நல்லா வேகணும், உங்களுக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சாம்பார் சூப்பராக மணக்குது, பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம புளி தண்ணி விடலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி. இப்போ உங்களுக்கு சாம்பார் இன்னும் ஒரு 15 நிமிஷம் சூப்பராக இருக்குங்க. அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்குது, அடுப்பு வந்து நான் ஆன் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். இப்போ பார்க்கலாம், இனி 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியிருக்கேன், பாருங்கள் இதில் வந்து கடுகுளுந்த பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து 2 பெல்லாரி வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு நான் வந்து நறுக்கியிருக்கேன். இப்போ இதையும் இதில் போட்டுடலாம். இதில் மல்லித்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, உருளைக்கிழங்கு தேக்கனா நம்ம போட்டிருக்கோம். Thank you.
இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு பாருங்கள். நான் 6 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிம்மை குறைச்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றி நம்ம கிளறிருக்கோம் பாருங்கள். அந்த எண்ணெயே போதும். இதை அப்படியே மூடி போட்டுடலாம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு தான், இந்த பொடி மசாலெலாம் வந்து ஒன்று சேர்றதுக்காக தான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் நல்லா மணக்குது, நல்லாவும் இருக்குது. இதே போல் நீங்கள் செய்யுங்க. ஈஸியான மெத்தேடு தான். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள். சாம்பார் பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே வெண்டைக்காய் புளிக்குழம்பு உங்களுக்கு போட்டிருக்கேன். சாம்பாரும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சூப்பராக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பாத்திரத்தில் பாருங்கள் நல்லா கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்கும்போது நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அது மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காரசாரமாக இருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமனுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பாருங்கள். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.